ஹாய், வணக்கம். நான் நாராயணன். இந்த வீடியோவில் என்னோட கமாடிட்டி மார்க்கெட் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு லிங்க், அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க். ரெண்டாவது லிங்க், இந்த மாதம் 28ஆம் தேதி சென்னையில் நடக்க போகிற ட்ரைனிங் செஷன் ஜாயின் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு. ஸோ இந்த ரெண்டு லிங்க் மூலிமாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய கமாடிட்டி ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு என்னென்ன இம்பார்ட்டண்ட் டேட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். யூரோப்போட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பேக்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதியம் 1:30 மணிக்கு ஈசிபி பிரசிடென்ட் டிராகியோட ஸ்பீச் இருக்குது. நைட்டு 7:30 மணிக்கு அகெயின் அவரோட ஸ்பீச் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்கும். அதே போல் யூஎஸில் 6:00 மணிக்கு மேனுஃபேக்சரிங் சேல்ஸு, பில்டிங் பர்மிட்ஸ், இது ரெண்டும் ஒரு ஸ்லைட் இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டேட்டா வர டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட்டில் ஹேண்டில் பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் இது WTI க்ரூடு லைஃப் டைம், அதாவது 24 hours வந்து ட்ரேட் நடக்கிற லைவ் கான்ட்ராக்ட் இது. இதில் பார்த்திங்கன்னா இன்னையோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 51.5 அப்படின்ற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் க்ரூஷியல் சப்போர்ட் லெவல். $51.5 வந்து பிலோ பிரேக் ஆகும்போது ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் $52 மேலே போகும்போதும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் MCX மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ குளோபல் கமாடிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்கலாம். அகெயின் இன்றைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் கோல்டும் சில்வரும் பார்த்திங்கன்னா நியர்லி 0.2% பாசிட்டிவில் ஓப்பன் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் வந்து ஸ்லைட் நெகட்டிவ் இருக்குது. நேற்று பாசிட்டிவாக ஓப்பன் ஆகினது திங்கக்கிழமையோட மார்க்கெட்டில், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 0.1-0.2% நெகட்டிவில் இருக்குது. நேச்சுரல் கேஸ் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ், பட் பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மெட்டல்ஸ் ஒரு மிக்சட் ட்ரெண்டில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிக்கல், அலுமினியம், இது ரெண்டும் பாசிட்டிவில் இருக்குது. அதே போல் ஜிங்கு, லெட்டு, காப்பர், இது மூணும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ மெட்டல்ஸில் வந்து எந்த ஒரு பொசிஷனும் மார்னிங் ட்ரேடில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பண்ணுங்கள். கிளியர் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மெட்டல்ஸில் வரும்போது நீங்கள் உங்களோட என்ட்ரியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். MCX மார்க்கெட்டில் என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்சட் ட்ரெண்ட் இன்றைக்கி கமாடிட்டியில் ஓப்பன் ஆகிருக்கு. கோல்டன் சில்வர் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவில் இருக்குது. மெட்டல்ஸில் பார்த்திங்கன்னா நிக்கல் வந்து பாசிட்டிவாக இருக்குது. லெட்டு, நேச்சுரல் கேஸ், அதே போல் ஜிங்க், இதெல்லாம் க்ரூட் ஆயில், இதெல்லாம் நெட் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. இதை தவிர்த்து மேஜர் அலுமினியம் மட்டும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ். ஸோ எல்லாமே ஒரு பெரிய மிக்சட் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமான லெவல்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அந்த லெவலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மெட்டல்ஸ் ஒன் சைட் மார்க்கெட்டில் வரும்போது நீங்கள் என்ட்ரி போங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் உங்களோட என்ட்ரியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு லெட்டு. லெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது ஸ்லைட் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் இருக்குது. 53 ரூபாய்க்கு பிலோ போச்சுன்னா பை வரும். 55 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா, சாரி, 53 ரூபாய்க்கு பிலோ போச்சுன்னா நீங்கள் ஷார்ட் போகலாம். 55 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். இதை 155 ரூபாய்க்கு மேலே போகும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் 153 வச்சுக்கோங்க. 153க்கு பிலோ ஷார்ட் போகும்போது 155 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. MACD-லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாலும் பட் ஒரு ஹையர் லெவலில் போய் ஒரு டவுன்ஃபால் பார்க்க முடியுது. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் பட் MACD லைனுக்கு மேலே சிக்னல் லைன் கிராஸ் ஆகிருக்கிறது அகைன் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் தான். பட் இது ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா அகைன் பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 50 பீரியடுக்கான வெயிட்டட் மூவிங் ஆவரேஜில் காப்பர் வந்து ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அபவ், அதாவது 408.65 50 பீரியடோட லைன் இருக்குது. இப்போ 409.50 இருக்குது. இப்போ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு காப்பரில் பார்க்க முடியுது. அதே போல் MACD-லையும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஜோனில் MACD லைனும் சிக்னல் லைனும் இப்போது மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுது. 408 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் நீங்கள் பை பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்லைட் டவுன் வரும்போது நீங்கள் பை பண்ணுங்கள். அதே போல் 408க்கு பிலோ கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் ஷார்ட் போங்க. 408க்கு பிலோ பிரேக் ஆகும்போது போக வேண்டாம். பட் 408க்கு பிலோ கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது, 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் ஷார்ட் போங்க. 410-419 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. சில்வர் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் இன்றைக்கி இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட் போகணும் அப்படின்னா அதுக்கான லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் 37-300 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஷார்ட் போங்க. கரண்ட் லெவலில் ஷார்ட் போகிறத விட
36,950 பிலோ ஷார்ட் போங்க. ஸோ 36,950 பிலோ ஷார்ட் போகிறீங்கன்னா 37,300 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு. எம்ஏசிடிலையும் பார்த்தீங்கன்னா 0 லெவலில் ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ் பார்க்க முடியுது. 60 பீரியடுக்கான வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்லையும் பார்த்தீங்கன்னா லைனை க்ளோஸ் பண்ணியே வந்து கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கிறது. அகைன் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுது. ஸோ கரண்ட் ட்ரெண்டில் சில்வரில் நீங்கள் எந்த ஒரு பொசிஷன் எடுக்க வேண்டாம். 37,300 மேலே பை பண்ணுங்கள். 36,950 பிலோ நீங்கள் ஷார்ட் போகலாம். க்ரூடாயில் க்ரூடாயில் இன்றைக்கி ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பனிங்கில் ஒரு ஸ்மால் கேப் டவுன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3,650 3,620 வரைக்கும் வந்து ஒரு லோ ஓப்பனிங் இன்றைக்கி ஒரு ஸ்மால் கேப் டவுன் இருந்தது. பட் அந்த லெவலையும் உடச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3,620-21 அப்படின்ற ஸ்டேஜில் இப்போ ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. 50 பீரியடோட இந்த வெயிட்டட் மூவிங் ஆவரேஜுக்கு பிலோ கேண்டில்ஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இது ஒரு ட்ரெண்டு வந்து பேரிஷ் ட்ரெண்டு இங்கே இண்டிகேட் பண்ணுது. எம்ஏசிடியும் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் ட்ரெண்டு தான் இப்போ நமக்கு இங்கே இண்டிகேட் பண்ணுது. எம்ஏசிடி லைனுக்கு அபவ் வந்து சிக்னல் லைன் கிராஸ் ஆகிருக்கிறது. அகைன் ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ். அதே போல் ரெண்டு லைனுக்கும் கேப் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. இன்னும் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே பார்க்க முடியுது. ஸோ க்ரூடாயில் நீங்கள் ஷார்ட் போகிறீங்கன்னா 3,670 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு லாட் மெகா எடுக்கிறதுக்கு பதில் 3-3 லாட் மினியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 3,670 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதே போல் 3,670 மேலே போச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு மேலே பை பண்ணுவேன். என்னோட டே லோ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிங்க் ஒரு பாசிட்டிவ் ஆப் ட்ரெண்ட் பார்க்க முடியுது. ஜீரோக்கு அபவ் எம்ஏசிடி லைன் கிராஸ் ஆகிருந்தாலும் எம்ஏசிடி லைனுக்கு அபவ் சிக்னல் லைன் கிராஸ் ஆகிருக்கிறது. ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் இங்கே பார்க்க முடியுது. ஸோ பை பண்ணுறதுக்கான ஸ்டாப் லாஸ் 202.50 இப்போ 204.50-4.20 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ 202.50 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலையோ இல்லை ஒரு ஸ்லைட் டவுன் வரும்போதோ நீங்கள் பை பண்ணலாம். அதே போல் 202.50 பிலோ போச்சுன்னா நீங்கள் ஷார்ட் போங்க. ஸோ அகெயின் அந்த லெவல் ஷார்ட் போகும்போது நீங்கள் இன்னோட டே ஹையை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் அதாவது 202.50 பிலோ ஷார்ட் போங்க. கரண்ட் லெவலில் வந்து ஷார்ட் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாசிட்டிவ் பையிங் ரேஞ்சில் இருக்குது. அலுமினியம் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ கரண்ட் லெவலில் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணுறதுக்கான ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் 141 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ 141 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் நீங்கள் பை பண்ணுங்கள். அதே போல் ஷார்ட் போகிறதுக்கு 141 பிலோ போச்சுன்னா ஷார்ட் போங்க. கரண்ட் லெவலில் ஷார்ட் யூஸ் பண்ண வேண்டாம். பையிங் இருக்குது அலுமினியமில். ஸோ மார்க்கெட் ஓவரால் மெட்டல்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் இருக்கும்போது அலுமினியம் ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கேஸ் ஒரு ஸ்லைட் அப் ட்ரெண்ட் இருக்குது. நேற்று க்ளோசிங்கிலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் இருந்தாலும் பட் இப்போ ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு தான் பார்க்க முடியுது. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 168.50 மேலே பை பண்ணுங்கள். கரண்ட் லெவலில் பை பண்ண வேண்டாம். அதே போல் ஷார்ட் வந்து 165 ரூபாய்க்கு பிலோ ஷார்ட் போங்க. ஸோ 165 பிலோ ஷார்ட் போங்க. 168.50 மேலே பை பண்ணுங்கள். கரண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் ட்ரெண்டு. ஸோ அதனால் இப்போது வந்து நீங்கள் எந்த என்ட்ரி போனாலும் உங்களால் அக்யூரேசி நம்ம சொல்ல முடியாது. நிக்கல் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு. 870 மேலே வந்து பை பண்ணுங்கள். 870 மேலே பை பண்ணுறீங்கன்னா 864 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 864 பிலோ ஷார்ட் போகிறீங்கன்னா 870-874 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. எம்ஏசிடி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு பிலோ நெகட்டிவ் ஜோனில் இருந்தாலும் பட் சிக்னல் லைனுக்கு அபோவ் வந்து எம்ஏசிடி லைன் கிராஸ் ஆகிருக்கிறது. ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் பார்க்க முடியுது. பட் 864 பிலோ நீங்கள் செல் பண்ணுங்கள். 870-872 மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இப்போது 870 மேலே நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 864 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. கோல்டு ஒரு ஸ்லைட் அப் ட்ரெண்ட் பார்க்க முடியுது. இன்னோட இப்போது கரண்ட் லெவலில் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அதோட ஸ்டாப் லாஸ் வந்து 32,850 வச்சுக்கோங்க. ஸோ 32,850 பிலோ போச்சுன்னா ஷார்ட் போங்க. கரண்ட் லெவலில் பை பண்ணுங்கள். ஸோ ட்ரெண்டு வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் இருக்குது பட் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் பையிங் பார்க்க முடியல.
எம்ஏசிடியில் பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு அபோவ் வந்து எம்ஏசிடி சிக்னல் ரெண்டுமே இருந்தாலும் பட் ரெண்டுமே ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்கிறதுனால பெரிய கேப் இல்லாதனால ட்ரெண்டு வந்து இப்போ வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் பட் ஆனால் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 33,150க்கு மேலே போச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் பையிங் வரும். ஸோ 33,400 33,450 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈக்விட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் ரெண்டாவது லிங்க் இந்த மாதம் 28ஆம் தேதி சென்னையில் நடக்க போகிற ட்ரைனிங் செஷனுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மூலிமா நீங்கள் ரிஜிஸ்டர் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.